இந்த வீக் பிக் பாஸ் வீட்ல இருந்து எவிக்ட் ஆகி வெளியில போக போறது குல் சுரேஷ் அவர்கள் தான் நேத்து வரைக்குமே ஓட்டிங் போல நெக்ஸன் தான் லாஸ்ட் பிளேஸ்ல இருந்தாரு பட் பாஸ்ட் ஃபியூ டேஸாவே குல் சுரேஷ் நான் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே டவுனா பேசிட்டு இருந்ததோட ரெஃப்ளக்ஷன் தான் வந்திருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல அன் ஓட்டிங் போல் கூல் சுரேஷ் தான் இப்போ லாஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு சோ அவர் தான் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்ல இருந்து எவிக்ட் ஆகி போறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு வெளியில மூவி ப்ரொமோஷன்ஸ்க்கு ரொம்பவே ஃபன்னான கூல் சுரேஷ்னா இப்படிதான் இருப்பாரு அப்படிங்கிற ஒரு ஸ்டாம்பிங் அவருக்கு இருந்துச்சு பிக் பாஸ்க்கு நான் வந்ததுக்கு காரணமே எனக்கு வெளியில ஒரு நேம் இருக்கு என்னோட கேரக்டர் தான் அப்படின்னு எல்லாருமே ஒன்னு ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க அத சேஞ்ச் பண்ணனும் அதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தான் இந்த பிக் பாஸ் இதுல நான் வெளியில போகும்போது என்னோட இமேஜ் கண்டிப்பா மாறி இருக்கணும் அப்படின்னு சொல்லிருந்தாரு இப்போ கூல் ஷேஸ் என்ன சொல்லிட்டு உள்ள வந்தாரோ அதை அச்சீவ் பண்ணிட்டு தான் வெளியில போறாரு பிக் பாஸ்ல என்ட்ரி கொடுத்த ஃபர்ஸ்ட் ஃபிவ் டேஸ் என்னதான் அவர் வெளியில இருந்த மாதிரியே எல்லாரையும் கலாய்ச்சிட்டு ஷேம் பண்ற மாதிரியான கமெண்ட்ஸ கேர்ள்ஸை பார்த்து சொல்லிட்டு ஆக்ஷன்ல பேசுறேன் அப்படிங்கிற பேருல எல்லாத்தையும் திட்டு வாங்கி இருந்தாலும் டேஸ் போக போக அவர் பண்ற தப்ப ரியலைஸ் பண்ணி அதை அப்படியே டோட்டலா சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு கூல் சுரேஷ்னா அவர் மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு அப்படின்னு பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு அவரோட கேரக்டர்ல டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் நம்மளால பார்க்க முடியுது அதை தவிர கேம் எனக்கு விளையாட தெரியாது அப்படின்னு சொல்லி இன்னசென்டா வெளியில காட்டிக்கிட்டாலும் இப்போ வரைக்கும் சம ஸ்மார்டான கேம் பிளே பண்ணது இந்த சீசன்ல கூல் சுரேஷ் தான் சொல்லணும் யாரை எப்படி அப்ரோச் பண்ணணும் வீக்கெண்ட் எபிசோட்ல எந்த அளவுக்கு எப்படி பேசணும் யார் கூடவும் சேராம இண்டிவிஜுவலா எப்படி கேம் பிளே பண்ணணும் அப்படின்னு பயங்கர எல்லாத்தையும் பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக் பிளே பண்ணிட்டு இருந்தாரு பட் பாஸ்ட் ஆவே வீட்டுல யார்ட்டையும் சொல்லாம வந்துட்டேன் வீட்டுக்கு போகணும் இங்க இருக்க பிடிக்கல இங்க எல்லாருமே ரொம்ப டாக்ஸிக்கா இருக்காங்க எந்த நல்ல விஷயத்துக்கும் என் பேரை சொல்ல மாட்டாங்க ஆனால் எவிக்ஷன் வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு வந்தால் மட்டும் என்ன தான் எல்லாருமே நாமினேட் பண்ணுறாங்க இவங்க கூட கேம் விளையாட எனக்கு முடியாது அப்படின்னு ரொம்பவே கோமாவும் அப்செட்டாகவும் பேசி செட்டை விட்டு ஏறி குதிக்க கூட ட்ரை பண்ணார் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இந்த இடத்துல இனிமேல் இருக்கவே கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட் அவருக்கு வந்துருச்சு லாஸ்ட் வீக் எவிக்ஷன் இருந்திருந்தால் கண்டிப்பாக நிக்சன் தான் எவிக்ட் ஆகியிருப்பாரு ஏன்னா அவருக்கு தான் ஓட்ஸ் ரொம்பவே கம்மியாக வந்துட்டு இருந்துச்சு இந்த வாரமும் லாஸ்ட் பிளேஸில் நிக்சன் தான் இருந்துட்டு வந்தார் அந்த நேரத்தில் கூல் சுரேஷ் நான் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே